எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு குணம், பொருளாதாரம், அதிர்ஷ்டம், வேலைவாய்ப்பு, திருமணம் போன்றவை அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களோட பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். ரிஷப ராசியில் கிருத்திகை முதல் பாகம், ரோகிணி, மிருகசீரிசம் ஒன்று இரண்டாம் பாகங்கள் ஆகியவை அடங்கும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களை கவரும் வண்ணத்தில் அழகான தோற்றத்தில் காணப்படுவாங்க. இவர்கள் கம்பீரமான தோற்றையும் நடுத்தரமான உயரத்தையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. மேலும் இவர்கள் இயற்கையாகவே மிகவும் சாதுவாகவும் அமைதியான குணத்தை கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள். அதே போல் சண்டை என்று ஒன்று வந்துவிட்டால் இவர்களை வீழ்த்துவது சற்று கடினம். இவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் ஒப்படைத்தாலும் அதில் தனி அக்கறை செலுத்தி பொறுப்பாக இருந்து முடிப்பாங்க. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சுயநலமாக இருப்பது பிடிக்காது. இந்த ராசிக்காரர்கள் இனிமையான குணத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்களுடைய முகத்தில் சிக்கனமும் கண்களில் அன்பும் உடையவர்களாக அழகாக சிரிப்பவர்களாக திகழ்வாங்க. நண்பர்களுடன் நெருங்கி பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதிலேயே வைத்து கொள்வாங்க. இவர்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதனை கண்டு தயங்காமல் அதனை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டவர்களாக இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க. காதலில் கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. காதலில் விலை வைப்பதில் கில்லாடி இவர்கள் காதல் உண்மையானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கும். இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நாள் சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமை உன்னதமான நாளாக சொல்லப்படுது. இவர்கள் இந்த நாட்களில் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். பொதுவாக ரிஷப ராசிக்காரர்கள் சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்பை சுமக்க ஆரம்பித்து விடுவாங்க. இதனால் அவரது குடும்பத்தின் அவரை மிகவும் மரியாதையாக நடத்துவாங்க. சிறு அளவில் தொழில் ஆரம்பித்தாலும் நேர்மையான தொழில் செய்வாங்க. பணத்துக்காக தரம் குறைந்த பொருட்களை விற்க மாட்டாங்க. மேலும் கமிஷன் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட், நகைக்கடை, அடக்குக்கடை, ஜவுளிக்கடை, ஃபைனான்ஸ் போன்ற தொழில்களே இவருக்கு அமையும். சுக்கிரன் ரவரத்தினம் மற்றும் ஜவுளிகளுக்கு அதிபதி. எப்பொழுதுமே இவரிடம் யாருடைய பணமாவது இருந்து கொண்டே இருக்கும். பணத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் வேலையே இவர்களுக்கு பெரும்பாலும் அமையும். உட்கார்ந்த இடத்துல இருந்தே இவர்களுக்கு நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க. இந்த ராசிக்குரிய குறியீடு காலை. இயற்கையிலேயே ரிஷப ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளி. பொதுவாக காலை அமைதியாக இருக்கும், ஆனால் கோபம் வந்தால் ஆக்ரோஷமாகிவிடும். இந்த குணாதிசயம்தான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒத்துப்போகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஆண்டு இந்த ராசிக்காரர்கள் புதிய வீடு மாறும் சூழ்நிலை ஏற்படும். பண வரவு திருப்திகரமான நிலையில் இருக்கும். உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களின் ஆழ்ந்த நுண்ணறிவு அனைவரும் பாராட்டுவாங்க. உங்கள் அங்கீகாரமும் பதவியும் உங்களை பலப்படுத்தும். உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். தொழிலில் புதிய மாற்றங்களை புகுத்துவீங்க. புதிய கடன்களும் கிடைக்கும். சிந்தனையில் தெளிவும் செயலில் வீரியமும் பெற்ற உங்களது செயல்களை நேர்த்தியாக செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான திருப்பங்கள் உண்டாகும். மனதில் காரணமே இல்லாத குடிக்கொண்டிருந்த குழப்பங்கள் மறையும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க. குடும்ப சூழ்நிலையில் இன்பகரமான மாற்றங்களை காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு மழலை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களுடைய அலுவலக தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை நீங்கள் காண்பிப்பீங்க. எதிர்பாராத இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் போன்றவை எளிதாக பெற்று மகிழ்வீங்க. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு, உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெற்று மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுவீங்க. மறைமுகமான வருமானங்களின் காரணமாக உங்களின் வங்கி கணக்கில் சேமிப்பு பெருகும் என்பதுடன் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வரும். சொந்த வீடு வாங்கும் என்ற நீண்ட காலம் திட்டமிட்டு வந்தவர்களின் திட்டம் செயல் வடிவம் பெற்று இதுவரை வேலை தேடி அலைந்தவர்கள் இப்போது ஒரு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கௌரவ பதவிகளும் பெறக்கூடிய நிலை சிலருக்கு உண்டாகும். வியாபாரிகளுக்கு முழு மனநிறைவு பெறக்கூடிய வகையில் லாபம் கணிசமாக அளவுக்கு உயரும். இருப்பினும் வியாபார தளத்தில் உங்கள் நேரடி பார்வை இருந்து வருவது அவசியம்.
கூடுமானவரை வாடிக்கையாளர்களின் திருப்தி செய்வதில் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். இல்லையெனில் போட்டியாளர்களின் பக்கம் உங்கள் வாடிக்கையாளர்களின் பார்வை திரும்பிவிடும். எனவே நீங்கள் தரமான பொருட்களை கொள்முதல் செய்வதன் மூலம் முழு கவனத்தையும் செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கடன் பாக்கிகள் அதிகமாகாமல் பார்த்து கொள்வது அவசியம். இல்லையெனில் வசூல் செய்வது கடினம். சில வணிக சங்கங்களின் பொறுப்பான பதவியை ஏற்க நேரிடலாம். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக முயற்சி செய்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது. உங்களுக்கு புகழ் பொருளாதார அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். எல்லோரிடமும் அனுசரணையாகவும் நல்ல முறையில் நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்குரிய வாய்ப்புகளில் சில பிற கலைஞர்களுக்குரிய கை நழுவி போகாமல் காத்து கொள்ள முடியும் என்பது உங்களுடைய கவனத்தில் இருந்து வருவது அவசியமாக சொல்லப்படுது. மாணவர்களுக்கு படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டு போட்டிகள் போன்ற துறைகளிலும் நீங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பலரின் பாராட்டுகளை பெறுவீங்க. சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் வாய்ப்பை பெறக்கூடிய நிலை உண்டாகும். அரசு வழங்கும் கல்வி சலுகைகள் போன்றவற்றை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு. நீங்கள் பிற துறைகளில் ஈடுபாடு கொண்டவர்கள் என்றாலும் இப்போதைக்கு படிப்புக்கு மட்டுமே முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுப்பதாக வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமாக தலைமையின் பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் பெறக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை பெற்றுத்தரும். இதன் காரணமாக உங்கள் பொருளாதார அந்தஸ்தை உயர்த்து கொள்ளக்கூடியதா சாத்தியமாக இருக்கு. தலைமை மட்டுமல்லாமல் தொண்டர்களும் உங்களை மிகவும் மதிப்பாங்க என்பதால் நாளுக்கு நாள் உங்களுடைய செல்வாக்கம் உயர வாய்ப்பு இருக்கிறதா இருக்கு. மன உறுதியும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பெண்களுக்கு வேலையின் நிமித்தம் வெவ்வேறு ஊர்களில் இருந்தவர்கள் இப்போது சேர்ந்து வாழும் நிலை உருவாகும். திருமணம் தள்ளி போய் வந்த சிலருக்கு இப்போது திருமண பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு புதிய சொத்துக்கள் அமைய வாய்ப்பு உருவாகும். குடும்பத்தாரின் தேவைகளை நல்ல முறையில் நிறைவேற்றி அவர்களை திருப்திப்படுத்துவீங்க. நல்லவர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மை நடக்கும். மகன் அல்லது மகன்களால் மகிழ்ச்சி அடைவீங்க. சிலருக்கு வெளிநாடு பயணம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் எதிலும் நிதானமாக செயல்படுவதன் மூலம் தாமதமின்றி முழுமையான வெற்றியை பெற முடியும். குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அரசு வழியில் சில நன்மைகளை பெற்று மகிழ வாய்ப்பு இருக்கு. மனைவியின் பெயரில் ஆசையாக சொத்துக்களை சிலர் வாங்க வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர வழியில் செலவுகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. சந்தர்ப்பம் கைகூடி வரும். இதற்கு உறவினர்களின் ஒத்துழைப்பு பெரிதும் உதவக்கூடும். நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல முறையிலேயே இருந்து கொண்டே உங்களுக்கு இருக்கும். கடித தொடர்புகளால் கழிப்பு தரும் வகையில் செய்திகளை கேட்க வாய்ப்பு இருக்கு. பிரிந்த தம்பதிகள் இப்போது சேர்ந்து வாழக்கூடிய நிலை உண்டாகும். எதிர்பாராத தனவரவு சிலருக்கு ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு. வேலைக்கு போகும் பெண்கள் எதிர்பாராத ஊதிய உயர்வு போன்ற நன்மைகளை பெற்று உற்சாகம் அடைவீங்க. பரிகாரமாக நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வர வேண்டும். பணப்பிரச்சனைகள் நீங்கும். உற்றார் உறவினர் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 269. அதிர்ஷ்ட கிழமை திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை. திசைகள் மேற்கு வடமேற்கு. நிறங்கள் வெள்ளை. நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் ஓ ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. இன்று மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்லுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு நன்மை உண்டாகும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.